நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இரண்டு மனைவிகள் இருந்த போதிலும் மருமகளுடன் ஏற்பட்ட தகாத உறவால் ஏற்பட்ட ஒரு விபரீதமான ஒரு சம்பவத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பெரம்பலூர் மாவட்டம் டி களத்தூர் அருகே இளந்தலப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் முருகன். 50 வயதான இவருக்கு ராணி மற்றும் தையல் நாயகி என இரண்டு மனைவிகள். இதில் தையல் நாயகி சிறுவாஞ்சூர் கிராமத்தில் வசித்து வருகிறார். இந்த தம்பதிக்கு வேலவன், வெற்றிவேல் என இரண்டு மகன்களும், இரண்டாவது மனைவியான ராணிக்கு 14 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இதில் தையல் நாயகியின் மூத்த மகனான வேலவனுக்கு 18 வயதான பெண்ணுடன் திருமணமாகவே இவர்கள் இளந்தப்பட்டியில் வசித்து வந்தனர். மருமகள் மீது மாமனாரான முருகனுக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஆசை இருந்துள்ளது. அவ்வப்போது ஆசை வார்த்தைகளை கூறிய அவர் தன் மருமகளிடம் தகாத உறவிலும் இருந்துள்ளார். இதனை நேரில் பார்த்த வேலவன் அதிர்ந்து போனதோடு தன் மனைவியையும் தன்னுடைய தந்தையையும் கண்டித்து வந்துள்ளார். ஆனாலும் அவர்கள் உறவை கைவிட மறுத்ததாக தெரிகிறது. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டையும் சச்சரவாக இருந்து வந்துள்ளது. சம்பவத்தன்று கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்படவே அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்த முருகன் தன் மகனான வேலவனை கண்டித்துள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த வேலவன் அங்கே இருந்த கத்தியை எடுத்து தன் தந்தையை வெட்டினார். இதில் கழுத்து, கை, கால் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயமடைந்த முருகன் சம்பவ இடத்திலேயே பலியானார். கொலை செய்யப்பட்ட முருகனின் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் கொலை செய்த வேலவனையும் கைது செய்தனர். ஆசையாக திருமணம் செய்த மனைவியை தன் தந்தை அபகரித்து கொண்ட கோபத்தில் தந்தையவே கொலை செய்த மகனால் கிராமத்தில் உள்ளவர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர்.